நம்ம எல்லாரும் இந்த குண்டு பல்பு தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. 1800களிலேயே அம்ப்ரி டேவிட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கார்பன் ஆர்க் லேம்பை கண்டுபிடிச்சாரு. இவர் 2000 லிக்விட் செல் பேட்டரியிலிருந்து வர பவரை ரெண்டு கருக்குச்சிகளுக்கு கொடுத்தாரு. அதாவது கார்பன் டாட்ஸ் தான். இந்த ரெண்டு கார்பன் டாட்ஸும் ஸ்டார்டிங்கில் ஒட்டின நிலமையில் இருக்கும், அதனால் கம்மி வோல்டேஜ்லேயே ரெண்டுக்கும் நடுவில் ஆர்க் உருவாகும். ஆர்க் உருவானதுக்கப்புறம் இந்த ரெண்டு கார்பன் ராடு கிடைப்பட்ட கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போனோம்னா அந்த ஆர்க்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஆர்க் சூடாகிறதுனால இந்த கார்பன் ராடில் இருக்கிற கார்பன்ஸும் வேப்பர் ஆகும். அந்த வேப்பர் கார்பன் அதிகப்படியான வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். இந்த கார்பன் ராடும் கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பராகி கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் அது கிடைப்பட்ட கேப்பை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணும். இந்த ஆர்க் லேம்ப் தான் முத கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிக் லைட் அப்படிங்கிறதுனால தெரு விளக்குகள் ப்ரொஜெக்டர்லாம் பயன்பட்டுருக்கு. நம்ம சேனல் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கும், போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.